ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட்டி ஸ்கூல் விட்டு வந்த உடனே நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியான ஒரு ராகி கொழுக்கட்டை ரொம்பவே ஹெல்த்தியும் கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு அரை மூடி தேங்காயிலேருந்து ஒரு பாதி அளவுக்கு இந்த மாதிரி பல்லுப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு அவல் வெள்ள அவல் அவல் ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு ஏலக்காவோட விதையை மட்டும் சேர்த்துட்டு இதை அப்படியே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பு அளவுக்கு ராகி மாவு நான் கடையில் வாங்கின மாவு தான் சேர்த்துருக்கேங்க கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதில் தூசி எதுவும் இருக்காது அதனால் நான் அப்படியே லைட்டாக அரைச்சிட்டு திப்பி திப்பியாக இருக்கனால அரைச்சிட்டு சேர்த்துருக்கேங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அவல் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணுங்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்பவும் சில்லுன்னு இருக்கக்கூடாது வாமாக இருக்கிற மாதிரி சுடு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வச்சுருக்கிற அவல் வந்து ஊறணும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு ஊறிட்டு இருக்கு பாருங்க இதை பிடி கொழக்கட்டை மாதிரி இந்த மாதிரி கையில் பிடிச்சி பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க இதை நம்ம உருண்டை பிடிச்சி கூட சேர்த்து கொழுக்கட்டையாக வேக வச்சு சாப்பிட்லாங்க ஸோ இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வந்து வச்சுக்கலாம் ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கணுங்க இப்போ நான் கரெக்டாக எட்டு நிமிஷம் வேக வச்சுருக்கேன் கொலுக்கட்டை நல்லாவே வெந்துருச்சுங்க அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான கொலக்கட்டையை பண்ணி முடிச்சாச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ரொம்பவே ஹெல்த்திங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்